கடவுளால தான் உயிரினங்களை படைக்க முடியும். ஆனா நம்ம டிஸ்னி தீம் பார்க்ல மனிதர்களால் படைக்கப்பட்ட விலங்குகள் இருக்கு. இந்த விலங்குகளை பார்க்க ஒரு படகு சவாரி போலாமா? டிஸ்னி தீம் பார்க்ல அட்வென்ச்சர் லேண்டோட ஜங்கிள் க்ரூஸ் அப்படிங்கிற ரைட பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. டிஸ்னி தீம் பார்க்கில் இருக்கிற ரைட்லேயே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான, நம்ம சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ரைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ரிவர் க்ரூஸ் ரைடு தான். இது ஒரு போட் ரைடுங்க. எப்படி நம்ம நேச்சுரலாக ஒரு போட்டில் உட்காந்துட்டு ஒரு ரிவரில் ட்ராவல் பண்ணுவோமோ அதே மாதிரி செட்டப் தான் இங்கேயும் இருக்கும். ஒரு 15-20 மெம்பர்ஸ் ஒரு போட்டில் உட்காந்துட்டு ஒரு டூரிஸ்ட் கைடோட நம்ம அந்த ரிவரை சுற்றி ட்ராவல் பண்ணுவோம். நம்ம போகிற வழியிலலாம் நம்ம நிறைய அனிமல்ஸை பார்த்துட்டே போவோம். ஆடியோ அனிமேட்ரானிக்ஸ் அதாவது ரொபாட்டிக் அனிமேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஜங்கிளில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் சவுண்ட் மேக் பண்ணும், கை அசைக்கும், உட்காரும், நிற்கும். ஆனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து மட்டும் அது போகாது. அந்த மாதிரி செட்டப்பில் தான் இந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஏசியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா இங்க இருக்க ஃபாரஸ்டோட தீமை பேஸ் பண்ணி தான் இந்த ரைடு வந்து பண்ணியிருக்காங்க. Now we're entering the Nile River. You know, the Nile is the longest river in the world. It goes on for Niles and Niles and Niles. If you don't believe me, usually it's the Nile. African bull elephant. You know, African elephants are the smartest creatures in the whole jungle. எலிஃபண்ட்ல ஸ்டார்ட் ஆகி லயன், டைகர், ஜிராஃப், ஜீப்ரா, ரைனோ, ஹிப்போ, மங்கி, கொரிலா இந்த மாதிரி பல அனிமல்ஸை ரொபாட்டிக்ஸ் மூலமா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இந்த ரைடு ஃபுல்லாகவே அந்த டூரிஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி காமிக் வேல தான் வந்து அவர் நரேட் பண்ணியிருப்பார். அதுவே வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. நம்ம பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைட் நீங்கள் கூட்டு போனீங்கன்னா. ஸோ அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் டிஸ்னி போனீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஒன் டே வந்து அங்கே கவர் பண்ணுறதுக்கு பத்தவே பத்தாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்வென்ச்சர் லேண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஜங்கிள் க்ரூஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த டே உங்களுக்கு. இதுல வந்து ரெண்டு பார்க் இருக்கு. ஒன்னு வந்து டிஸ்னிலேண்ட் பார்க், இன்னொன்னு வந்து டிஸ்னி கலிபோர்னியா அட்வென்ச்சர் பார்க். ஸோ நீங்கள் கிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் டிஸ்னிலேண்ட் பார்க் தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான ரைடெல்லாம் அங்கே நிறைய இருக்கும். டிஸ்னி கலிஃபோர்னியா அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து மோஸ்ட்லி வந்து அடல்ட் ரைட்ஸ் தான் இருக்கும். நம்ம அந்த சைஸ் பார்ப்பாங்க, கிட்ஸோட சைஸ் என்னன்றது. அந்த சைஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரைடில் வந்து அவங்களை அலோவ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒன் டே பாஸ், டூ டேஸ்க்கான பாஸ், ஆனுவல் பாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து கலிஃபோர்னியா ரெசிடென்ஷியலாக இருந்தீங்கன்னா டூ டேஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணால் போதும், த்ரீ டேஸோட பாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து டைம் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு டீல் கிடைக்கும் போது நீங்கள் டிக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் போய். சில ரைடுக்கெலாம் வந்து நம்ம முன்னாடியே ஆப்பில் டைம் ஸ்லாட் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு போங்க. ஏன்னா டிஸ்னிலேண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி போனால் தான் எல்லா ரைட்ஸையும் கவர் பண்ண முடியும். எடுத்தோம் கவுதோ நம்ம சும்மா அப்படியே போயிட்டு வந்துட்டோம்னா நிறைய ரைட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு டைம் லைன் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய ரைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க டிஸ்னிலேண்டுக்கு போகிறதா இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னு நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.